ஹே கைஸ், நான் உங்கள் ஜெரி. என்னடா ஜெரி, திருப்பியும் பைக்கில் ஏதோ கலட்டிகிட்ருக்கேன் அப்படின்னா, கைஸ் இது நம்ம பைக் இல்லை, நம்ம ஃப்ரெண்டு பையன் வீத்ரிக்கிட்டோட பைக் தான். லாஸ்ட்டாக டிஆர்எல் செட் பண்ணியிருப்போமே, சேம் பைக் தான். இதில் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இண்டிகேட்டர் மாற்றிட்டு ஸ்டாக்கு டெய்லர் ரிமூவ் பண்ணிவிட்டு டெயில் டெடி போடுவோம். நான் சும்மா காலையில் ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன் கைஸ், அப்போ பையன் காலையில் திடீர்னு கால் பண்ணான். அந்த காலை ஹோல்டில் போட்டு டிவன்ட்டை கேட்கும்போது, மச்சான் இண்டிகேட்டர் வாங்கினேன், அது மூணு லைன் வருது, அதை செட் பண்ண முடியல, கொண்டு வந்தால் மாட்டி திருவியான்னு கேட்டான். சரிடா நீ எடுத்துகிட்டு வா, நம்ம மாட்டுவோம் அப்படின்னு சொன்னான். பையனும் எடுத்துகிட்டு வந்துட்டான். வீட்டில் கரெக்டான டூல்ஸ் வேறு இல்லை. சரி, இரண்டு டூல்ஸை போட்டு அப்படி இப்படின்னு ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் கலட்டி ரிமூவ் பண்ணியாச்சு. நீங்களே பார்ப்பீங்க கைஸ், இப்போ ஸ்டாக்கு டெய்லரை நாங்கள் ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இதான் நம்ம ஸ்டாக்கு டெய்ல் கைஸ். V3யோட டெய்லை பார்த்தாலே பயங்கர நீளமாக இருக்குது. இதான் நம்ம FZ25க்கும் ஷார்ட்டாக இருக்கும். அதை கலட்டிட்டு இதான் நம்ம டெயில் டெடி. இது அட்ஜஸ்டபிள் டெயில் டெடிலாம் கிடையாது, ஒரு மாதிரி அலுமினியம், கொஞ்சம் ஹார்டான டெயில் டெடி, அட்ஜஸ்ட் பண்ணல முடியாது. ஆனால் டெயில் கொஞ்சம் என்ன சொல்கிறேன், நம்பர் பிளேட்டை வச்சா கொஞ்சம் மேலே தூக்கிட்டு இருக்கு. வச்சதுக்கப்புறம் பார்ப்பீங்க நீங்களே. கைஸ் இதான் அந்த இண்டிகேட்டர். இது மூணு லைன் வரும், கொடுக்குறது அவ்வளோ பெரிய கஷ்டமான வேலை இல்லை. ஆனால் பையன் இதுவரைக்கும் கொடுத்தது இல்லைனால அவனுக்கு கொடுக்க தெரியல. ஒன்று வந்து நார்மலாக ஒயிட் லைட் எரிஞ்சிட்டு இருக்கும், இன்னொரு மற்ற ரெண்டு லைன் வந்து நார்மல் இண்டிகேட்டருக்கு தான். இதை கரெக்டாக இந்த இண்டிகேட்டரை போட்டுட்டு நம்ம நம்பர் பிளேட்டுக்கு மேலே ஒரு பார்க் லைட் இருக்கும்ல, ஒரு குட்டியாக குண்டு குழு எரிஞ்சிட்ருக்குமே, அதிலிருந்து ப்ளஸ் எடுத்து இதோட ரெட் லைனை கனெக்ட் பண்ணணும். இன்னொரு க்ரீன் லைன் வந்து இண்டிகேட்டரோட ப்ளஸில் வரும், அந்த பிளாக் லைன் வந்து எர்த்து மைனஸ் வரும். அது எல்லாருக்குமே தெரியும், அவ்வளோதான் இதோட லைன், வேறு பெரிய கஷ்டப்படுற வேலை அப்படி இப்படிலாம் ஒன்றும் கிடையாது. மாட்டினதுக்கப்புறம் ஓரளவுக்கு லுக்கு சூப்பராகவே இருக்குது, நீங்களே பாருங்கள் கைஸ். கைஸ் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் நம்ம சேனலை இப்போ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ்.